அன்பார்ந்த உள்ளவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் பிடிபி 49 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேரள நெல்ரக வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பெலைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிபி 49 இந்த நெல்ரகம் கேரள நெல்ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்ரகம் கேரள மாநிலத்தில் அதிக அளவில் விளைக்கக்கூடிய ஒரு நெல்ரகமாகவும் இருக்குங்க. இந்த நெல்ரகம் 110-15 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட தடித்த மோட்டார் ரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நெல்ரகத்தோட அரிசி நிறம் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர் குட்டை பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல்ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், மடக்குப்புழு, தண்டு துளைப்பான் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்தோட 3 பருவங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. 3 பருவத்திலையும் நிறைந்த மகசூல் தரக்கூடிய ஒரு நெல்ரகமாகவும் இருக்குங்க. வெடிப்பு நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாகவும் இந்த நெல்ரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூலை பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 4000 கிலோலேருந்து 4500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த பிடிபி 49 அப்படிங்கிற கேரள நெல்ரக பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோம். பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.